வெட்டிஸ் ஃபேமிலி இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது இளநரைக்குரிய காரணம் என்ன, ஏன் இளநரை வருது, அதை எப்படி நம்ம சிம்பிளா இயற்கையான முறையில சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல 10-12 வயசுல இருக்க பசங்களுக்கே சீக்கிரமாவே இளநரை வருதுங்க. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்ற போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் தான். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, அதே நேரத்துல ஸ்பைசியான ஐட்டம் காரம் அதிகமா சாப்பிடுறது, இதனால அல்ல அளவுக்கு அதிகமா சேர்க்கிற கெமிக்கல்ஸ்னால கூட நம்மளுக்கு மெலனின்ற சுரப்பி வந்து சுரக்கிறது கம்மியாயிடும். சோ நம்ம ஒயிட் கலருக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் அப்படின்றது மெலனின்ற சுரப்பி தான். தலையில மேல் பகுதியில மெலனின்ற சுரப்பி சுரக்குது. அந்த சுரப்பியோட அளவு குறையும் போது கருப்பு கலர் முடி வந்து வெள்ளை கலரா மாறி நம்மளுக்கு வருது. அந்த மெலனின் சுரப்பி வந்து அதிகமா சுரக்கணும். அது கம்மியாக கம்மியாக நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹேர் வருது. அது வந்து ஜெனட்டிக்கா ஏஜ் ஆக அந்த மெலனின் வந்து குறையும் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல ஏன் வருது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜங்க் ஃபுட், ஸ்பைசி ஐட்டங்கள் அதிகமா சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சாப்பிடுறது, அதே மாதிரி ஜென்ட்ஸ்னாலும் சரி லேடிஸ்னாலும் சரி ஒரு நாளைக்கு 4-5 தடவை டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாவே முடி நரைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த மெயின் ரீசன் அப்படின்ற போது யூவி கதிர்கள். சன்ல இருந்து டைரக்டா வர யூவி கதிர்கள் பாதிப்புனால கூட பசங்க அதிகமா பைக் ஓடும் போது கண்டிப்பா இளநரை வரதான் செய்யும். அதே நேரத்துல ஏர் பொல்யூஷன் இந்த காலகட்டத்துல சொல்லவே வேணாம். 90% இல்லைன்னா 200% வந்து ஏர் பொல்யூஷன். அந்த ஏர் பொல்யூஷனால கூட உங்களுக்கு சீக்கிரமாவே இளநரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் அதிகமான ஷாம்பு யூஸ் பண்றது, ஹேர் டை பயங்கர கெமிக்கலா இருக்க ஹேர் டை யூஸ் பண்றது, ஹேர் கலரிங் யூஸ் பண்றது, ஹேர் ஸ்ட்ரைட்னிங், இதுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் நம்மளோட முடி சீக்கிரமாவே கொட்ட ஆரம்பிச்சிடும், முடி திக்னஸ் குறைஞ்சிரும். அதே நேரத்துல ஒயிட் ஹேரும் சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். சத்தான ஆகாரங்கள் நம்ம டெய்லி எடுக்கணும். அந்த மாதிரி சத்து இல்லாம சாப்பாடு நம்ம எடுக்கும் போது இந்த காலகட்டத்துல பசங்களுக்கு 10-12 வயசுலயே இளநரை வருது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பசங்க எல்லாம் ஒரு முடி வெள்ள முடி வந்துட்டா போதும் அதை எந்நேரம் கண்ணாடியில பார்த்து பிடுங்குவாங்க. அந்த தப்ப செய்யவே செய்யாதீங்க. அது அதிகமா தான் ஆகும். இயற்கையாவே நம்ம குறைக்க முடியும், கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு மனசுல நீங்க தான் உங்களை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கணும். நீங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆளாகிறீங்களோ அது கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட் ஹேர் அதிகமாவே கொண்டு வந்துடும். அதே நேரத்துல ஒரு சில ஏரியால தண்ணி, ஏர் பொல்யூஷன், இந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் தண்ணியில வந்து சோடியம் லெவல் அதிகமா இருக்கும் போது கூட உங்களுக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு ஹேர்லாம் வந்து ஒயிட் ஹேர் மாறிடுது. ஜென்ஸ் அப்படின்ற போது ஸ்மோக்கிங் அதிகமா பண்ணாலும் ஆல்கஹால் டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சீக்கிரமா உங்களுக்கு ஒயிட் ஹேர் வந்துடும். நைட்டு வந்து அதிகமா கண்முழிச்சு செல் பாக்குறது, தூங்காம ரொம்ப நேரம் கண்முழிச்சு இருந்தா கூட ஒயிட் ஹேர் சீக்கிரமாவே வந்துடும். நேச்சுரலாவே உங்க பாடி ஆல்ரெடி ஹீட் பாடி அப்படின்ற போது நீங்க அளவுக்கு அதிகமா ஸ்பைசி ஐட்டங்கள், காரங்கள் சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுறது, இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்களே மெயின்டைன் பண்ணல, நான் ஒல்லியா தானே இருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு சீக்கிரமா ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் மெயின் ரீசன் ஒயிட் ஹேர் வர்றதுக்கு. அதுக்குரிய சொல்யூஷன் அப்படின்ற போது என்ன அப்படின்னா ப்ராப்பரா நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும். ப்ராப்பரா ஹேருக்கு நியூட்ரிஷன் அப்படின்ற போது புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அயன், காப்பர், பயோட்டின், விட்டமின் பி ரொம்ப முக்கியம் ஹேருக்கு. இந்த நியூட்ரிஷன் ஃபுல்லாமேவோ இந்த நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டை நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கணும். அது ஐயோ அதுதானே எங்களுக்கு பிரச்சனை, இதுல எதுல இருக்குன்னே தெரியாது அப்படின்பீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஃபிஷ்ல இருக்கு, சிக்கன்ல இருக்கு. சிக்கன் அப்படின்னா பிராய் கோழி கிடையாது, நாட்டுக்கோழி அது சொல்லுவாங்களா அதுலதான் இருக்குது. முட்டை எடுத்துக்கலாம், பன்னீர், மில்க் எடுத்துக்கலாம். டீ காஃபியா இருக்கக்கூடாது, மில்கா எடுக்கணும், பாலா எடுக்கணும். பல்சஸ் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட், கிரீன் வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாருமே சொல்றதுதாங்க. உங்களுக்கு தெரியாதது யாருக்குமே கிடையாது. ஆனா ஈஸியா ஒரு மெத்தட் அப்படின்றது நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து சக்சஸ் ஆன மெத்தட் அப்படின்றதுதான் நான் இப்ப வந்து சொல்ல முடியும். நான் வந்து எனக்கு என்னோட முடியல எப்படி வந்ததுன்னா பாதி தூரத்துக்கு கருப்பா இருக்கும், பாதி தூரத்துக்கு வெள்ளையா இருக்கும். கொஞ்சம் 2-3 முடி எனக்கு அந்த மாதிரி வெள்ளையா வர ஆரம்பிச்சுமே நான் கண்டுபிடிச்சேன். ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராப்பரா இந்த மாசம் நான் சாப்பிடல அப்படின்ட்டு நான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறது ஒரு ஜூஸ் எடுத்துக்குவேன் டெய்லி மார்னிங்ல. அதே நேரத்துல மத்தியானம் கண்டிப்பா அந்த மாசம் ஃபுல்லா கண்டிப்பா நான் கீரை எடுத்துக்குவேன். கீரைன்ற போது முருங்கைக்கீரை, கச்சலாங்கண்ணி கீரை, இந்த 2 கீரை கண்டிப்பா எடுங்க. உங்களுக்கு உங்க பையன் 10 வயசு 12 வயசு இருக்கு, அவனுக்கு வந்து ஒயிட் ஹேர் 1-2 வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே மாசத்துலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும். டெய்லி மத்தியானம் ஒண்ணு முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா வெள்ளை பூ இருக்கிற கச்சலாங்கண்ணி கீரை இன்றைக்காய் எடுத்து சாப்பிடணும். காலையில ஜூஸ் அப்படின்ற போது டெய்லி நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, கருவேப்பிலை இந்த 4 அரைச்சு ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கலாம். இந்த 4மே பசங்க கண்டிப்பா குடிங்க. இஞ்சி உங்க பாடியை ஹீட் ஆக்க கூடாது, கூல் டவுன் பண்ணும். ஆயுர்வேதிக்ல சொல்லுவாங்க பித்த உடம்புன்னுவாங்க. அந்த பித்த அதிகமான கூட பசங்களுக்கு வந்து சீக்கிரமாவே ஒயிட் ஹேர் வர்றது காரணமா இருக்கும். அப்ப கண்டிப்பா நீங்க இஞ்சி எடுத்தே ஆகணும். நெல்லிக்காய் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இளமையா இருந்தாலும் சரி, இளமை அப்படின்னா ஃபேஸ் மட்டும் இளமை கிடையாது, நம்ம முடியும் கருப்பா இருக்கிறதா இளமை. அப்போ கண்டிப்பா டெய்லி நெல்லிக்காய் ஒண்ணு எடுத்தே ஆகணும். அதுக்கு இந்த ஜூஸ் கண்டிப்பா எடுங்க. அதே மாதிரி புதினா, உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு புதினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் கறி லீவ்ஸும் கருவேப்பிலையும் இந்த 4 ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க ரொம்ப சிம்பிளான ரெமிடி அப்படின்னு நினைக்காதீங்க. ஒயிட் ஹேர் இருக்கவங்க கிட்டத்தட்ட 2-3 மாசம் நீங்க கண்டினியூஸா இந்த ஒரு ஜூஸை புடிச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். மத்தியானத்துக்கு கீரை ஒண்ணு எடுத்துக்கோங்க டெய்லி அப்படின்னு போது உங்களுக்கு பயங்கர டிஃபரன்ஸ் சூப்பரா தெரியும். எனக்கு நிறைய முடி வெள்ள முடியா இருக்கு, அது வந்து இப்போதைக்கு நான் தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம மேல மாஸ்க் மாதிரி போடுவோம். 3 மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். 3 மெத்தடுமே நல்லா இருக்கும். டீ டிகாசன் எடுத்து நீங்க டெய்லி காலையில குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா திக்கான டிகாசன் எடுத்து வச்சு அதை ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு குளிச்சிடலாம். சாதாரணமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்க ஹேர் அழுக்கு இல்லாம முத நாள் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிப்பீங்க. மறுநாள் டீ டிகாஷன். அந்த டீ டிகாஷன் வந்து வாரத்துல 4 நாள் போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து அவுரி பொடிய ஒண்ணு சாதம் வச்ச கஞ்சியாவது இல்ல தயிர் சில பேருக்கு குளிர்ச்சி சேராது அப்படின்றவங்க சாதம் வச்ச கஞ்சி எடுத்துக்கோங்க. முத நாள் ராத்திரியே அவுரி பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு மாதிரி பிளாக்கா மாறும். அப்படி இல்ல எனக்கு அவுரி பொடி கிடைக்கலன்னா கரிசலாங்கண்ணி பொடி. 2 கரிசலாங்கண்ணி இருக்கு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் எடுக்கணும் தலைக்கு தேய்க்கிறதுக்கு. அந்த கரிசலாங்கண்ணி பொடியையும் இப்படிதான் தயிர் இல்லைன்னா சாதம் வச்ச கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். இந்த 3 மெத்தடுமே வந்து உங்க ஹேரை வந்து நேச்சுரலாவே ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்கவங்க இந்த மாஸ்க் நீங்க அப்ளை பண்ணலாம். 3 அப்ளை பண்ணும் போதும் ஏற்கனவே முத நாள் வந்து நீங்க தலைக்கு குளிச்சு தலை வந்து சுத்தமா இருக்கணும். அழுக்கு மாசோட அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 30 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்க சும்மா வெறும் தண்ணியில வாஷ் பண்ணாலே போதுமானது. நாளாக நாளா உங்க முடி அப்படியே கருப்பாகிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் பசங்க பொண்ணுங்கனாலும் சரி டெய்லி கொஞ்சமா எண்ணெய் தேய்ங்க. தேங்காய் எண்ணெய் ஏன்னா நம்ம பாடி ஹீட் பாடி, அந்த ஹீட் குறையணும். உடம்புல இருக்க ஹீட்டு தண்ணி மேல ஊத்தணும்னா கால் வழியா கீழே போகணும்வாங்க. ஆனா தலையில இருக்க ஹீட்டு குறையணும் அப்படின்னா நம்ம காது வழியா தான் போகணும்வாங்க. உடம்புக்கு குளிக்காம மொத்தமா தலைக்கு குளிங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் உங்களுக்கு செம டிஃபரன்ஸ் காமிக்குங்க. இளநரைக்கி நீங்க சின்ன வெங்காய சாறு எடுத்தோம் அதையும் நீங்க அப்ளை பண்ணி ஊற வச்சு. சின்ன வெங்காய சாறு வந்து வாரத்துல 2 நாள் யூஸ் பண்ணாலே போதும். அது ரொம்ப வாடை அடிக்கும், ஒரு சிலருக்கு சேராது. நீங்க வந்து கரிசலாங்கண்ணி பொடி இல்லைன்னா டிடி காசன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, போதுமானது. அதுக்கு மேல நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணணும்னா தேவையே இல்லை. நீங்க இயற்கையா சாப்பாடு மூலியமாவே உங்களோட முடிய நேச்சுரலாவே கொண்டு வர முடியுங்க. ஏன்னா நான் வந்து 1 monthலயே அதை பார்த்திருக்கேன். நான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது அப்படின்னா டெய்லி கீரை எடுப்பேன். நான் ஒரு முடிய வெள்ள முடி பார்த்துட்டேனோ இல்ல அப்படின்னா ஒரு டயர்டா ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். டெய்லி மத்தியானம் மாசம் 30 நாள் டெய்லி கீரை எடுப்பேன். அப்படி இல்லையா முருங்கைக்கீரை பொடி, நெல்லிக்காய் ஜூஸ். இந்த ஜூஸ் ஒண்ணெல்லாம் இதை டெய்லி விட்டாம எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம ஊர்ல ஈஸியாவே கிடைக்கும். நெல்லிக்காயும் சரி, புதினாவும் சரி, கருவேப்பிலையும் சரி, இஞ்சியும் சரி. அது வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு உதவும். அதே நேரத்துல ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பரா உதவும். இளநரையும் வராம இருக்கும். பசங்க மெயினா வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றது இதுதான். ஒரு வாரம் 2 வாரம் ஹேருக்கு ட்ரை பண்ணா டிஃபரன்ஸ் தெரியாது. குறைஞ்சது 48 நாளா ட்ரை பண்ணணும். கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.